ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம அசல்வாடை எஃப்எம்ல ஆர்ஜே நேரம். நான் உங்க ஆர்ஜே கீர்த்திகா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாளை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே. மருந்துகள் வேண்டுமானால் நோயை குணப்படுத்தலாம், ஆனால் நோயாளியை மருத்துவரால் மட்டுமே குணப்படுத்த முடியும். இது புரிஞ்சதுனால தான் ஒவ்வொரு குழந்தையும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவை சின்ன வயசுலேருந்தே முன்வைக்குது. அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் டேவை நம்ம எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். யாருப்பா அவங்கன்னு கேட்குறீங்களா? அவங்க தாங்க டாக்டர் வித்தான் சந்திரராய். இவங்க 1882 ஜூலை 1st அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு சிறந்த மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் வெஸ்ட் பெங்காலோட செகண்ட் சீஃப் மினிஸ்டராகவும் 14 ஆண்டுகள் பதவியில இருந்திருக்காங்க. அப்பவும் ஏழை மக்களுக்காக இலவசமா மருத்துவம் பார்த்திருக்காங்க. அதனால இவங்களோட சேவையை பாராட்டி நம்ம இந்திய அரசாங்கம் 1961 பிப்ரவரி 4 அன்னைக்கு இவங்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்து கௌரவிக்குது. அவார்டு வாங்க நெக்ஸ்ட் இயர் 1962 இவங்க பிறந்த அதே நாளான ஜூலை 1st தேதி இவங்களோட 80th வயசுல இவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால தான் நம்ம 1991 இருந்து இவங்க பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளான ஜூலை 1st தேதி ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல டாக்டர்ஸை நம்மள சிலர் குறைவா மதிப்பிட்டு இருப்போம். சிலர் டாக்டரோட முக்கியத்துவத்தை உணராம கூட இருந்திருப்போம். ஆனா இந்த கொரோனா நோய் காலத்துல டாக்டரோட தியாகத்தை உணராத மக்களே இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு வீட்டுல இருந்தே நம்மளை தனிமைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா டாக்டர்ஸ் தான் அவங்க உயிரை பத்தி கூட நினைக்காம மக்களோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு போராடுற ஒவ்வொரு டாக்டருமே ஒரு ரியல் ஹீரோ தான். அதனால தான் நம்ம இந்த நாளில் மருத்துவருக்கு மட்டும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாள் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த துறையில் உள்ள எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு முறையில் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். போன வருஷத்தோட தீம் என்னன்னா COVID-19 டெத் ரேட்டை குறைக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தோட தீம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியா கொரோனா இல்லாத தேசமா மாறணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கனவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேற ஒரு டாபிக்ல மீட் பண்றேன். பாய் பாய் ஃப்ரம் ஆர்ஜே கீர்த்திகா. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.